Hello children, good morning. Today we are going to the Max subject. Max subject is our first lesson. We will see the first lesson. We will see the first lesson. We will see the class. We will see the 2D shapes. 2D shapes are square, rectangle, triangle and circle. Now 3D shapes. 3D shapes are cuboid, cube, cylinder, sphere, pyramid, cone. These are 3D shapes. These are solid shapes. Solid shapes are solid. How do you say that? That is the earth. That is very solid shape. This is 2D shapes. This is very thin. But 3D shapes are thick. That is ganam solvanga. That is 3D shapes. Solid shapes have 3D dimensions, namely length, breadth and height. These are shortly called as 3D shapes. அதாவது இது எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ எடுத்துட்டோம்னா அதுல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா அதோட ஹைட் பாப்போம், சாரி லென்த், பிரெத் அது மட்டும் தான் பாப்போம். பட் சாலிட் ஷேப்ஸ்ல அப்படி கிடையாது, எக்ஸ்ட்ராவா ஒன்னு பாப்போம். அதாவது லென்த், பிரெத், ஹைட் மூணுமே பார்க்கறதுனால தான் இது 3D ஷேப்ஸ். அது 3 டைமென்ஷன்ஸ் நேம்லி 3D ஷேப்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? A cube is solid shape made of squares. It has 6 faces. அதாவது ஒரு cube-னா இங்க cube-னா என்னன்னு பாருங்க, square-ஓட ஒரு solid shape தான் cube அப்படினு சொல்லி சொல்வாங்க. இங்க இருக்கு பாருங்க, இது cube. So cube எப்படினு பாத்தீங்கன்னா அது ஒரு solid shape, ரொம்ப கனமானது. அதுக்கு 6 முகங்கள் இருக்கும். அதாவது முன்முகம், பின்முகம், right to left, அப்புறம் up down. So 6 முகங்கள் இருக்கும். அதே மாதிரி 12 edges, 12 முனைகள் இருக்கும், 8 verticals. அதே மாதிரி cuboidலையும் சேம் அதே தான் இருக்கும். 6 faces, 12 edges and 8 verticals. A sphere is a solid shape made of circle. Sphere ஒரு solid shapes தான். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஸ்பியர். நீங்கள் ஒரு கிரிக்கெட் பால்லாம் எடுத்தீங்கன்னா அது எப்படி அழுத்தவே முடியாது, எப்படி ரவுண்டாக இருக்கும். அது நம்ம சர்க்கிள் சொல்லக்கூடாது, ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பியர் இஸ் சாலிட் ஷேப்ஸ் மேட் ஆஃப் சர்க்கிள்ஸ். இட் ஹாஸ் ஒன் ஃபேஸ், நோ எட்ஜஸ் அண்ட் நோ வெர்டெக்ஸ். அதுக்கு ஒரே ஒரு முகந்தான் இருக்கும். அதுக்கு எட்ஜஸும் கிடையாது, வெர்டெக்ஸும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் த ஃபாலோவிங் டேபிள் பை ஃபில்லிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D அண்ட் 3D ஷேப்ஸ். இதில் 2D ஷேப்ஸ் 3D ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை சைட்ஸ் இருக்குது, எத்தனை எட்ஜஸ்ஸு, எத்தனை கார்னர், எத்தனை டயக்னல்ஸ்னு நம்ம இங்கே எழுதணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இது என்னன்னு சொல்லிட்டு, அதை நீங்களே கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதுறீங்களான்னு பார்க்கலாம். ஓகேங்களா சில்ட்ரன்? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாடத்துக்கு பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங்னு இவங்களே ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கோன் ஐஸை வந்து கரெக்டாக அந்த கோன் ஷேப்பில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் க்யூப். இப்போ க்யூப் வந்து எதோட மேட்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கங்களா, அதோட இந்த பாக்ஸை மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் சிலிண்டர் வந்து சிலிண்டர் ஷேப் இங்கே எங்கே இருக்குதோ, இந்த பெயிண்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பெயிண்ட் பாக்ஸோட இதான் சிலிண்டர். அதே மாதிரி இதை இதோட மேட்ச் பண்ணணும். க்யூப் ஆல்ரெடி க்யூப்னால் இதோட இதை மேட்ச் பண்ணணும். அப்புறம் ஸ்பியர், ஸ்பியர்னா இந்த பால், இந்த எர்த் குளோப், குளோபோட அந்த இது. அதே மாதிரி க்யூபாய்டு, க்யூபாய்டுனா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது, அப்புறம் இந்த சூட்கேஸ், இது எப்படி மேட்ச் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஜாயின் த டாட்ஸ் டூ ஃபார்ம் 3D ஷேப்ஸ். இப்போ நம்ம இந்த 3D ஷேப்ஸ் டாட்ஸை வந்து ஜாயின் பண்ணி 3D ஷேப்ஸ் போடணும். எப்படி நீங்கள் பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த கீழே இருக்கிற டாட்டும் இந்த டாட்டும் சேர்த்து 3D ஷேப்ஸோட க்யூப். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதுலேயும் இதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணணும். அப்புறம் இங்கே ஜாயின் பண்ணணும், சாரி இங்கே ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்ப்ளீட் த சாலிட் ஷேப்ஸ் அண்ட் கலர் இட். இந்த சாலிட் ஷேப்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை கலர் பண்ணணும். இப்போ ஸ்பியர் இருக்குல்ல, ஸ்பியர் எப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், எப்படி கலர் பண்ணி விட்டுருங்க. இப்போது க்யூபாய்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ க்யூபாய்ட் வந்து இப்படி அதே மாதிரி க்யூப். அதே மாதிரி கோன், சிலிண்டர், இங்கேயும் க்யூப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா சில்ட்ரன்? இதுதான் 3D ஷேப்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேங்கிராம். டேங்கிராம்ன்றது ஒரு கேம். வந்து சைனீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது சைனாவில் வந்து ரொம்ப பாரம்பரியமாக
இந்த ஒரு சைனீஸ் பசில்ஸை வந்து விளையாடிட்டு வராங்க. இந்த ஸ்கொயரை வந்து ஏழு பகுதியாக டிவைட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது அதை தனித்தனியாக வெட்டிட்டு அதை வச்சு ஒரு ஷேப்ஸை உருவாக்குறாங்க. அனிமல்ஸோ ஹுமனு இல்லை பேர்ட்ஸ் ஏதாவது ஒரு ஷேப்ஸை உருவாக்குவாங்க. அதை டேங்கிராம் டேங்கிராமை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணுற ஏழு ஷேப்ஸ் எப்படி இருக்கணும்னா அதில் ஒரு ஷேப் வந்து பேரலோகிராமாக இருக்கணும், ஒரு ஷேப் வந்து ஸ்கொயராக இருக்கணும், அஞ்சு ட்ரையாங்கிளாக இருக்கணும். அதாவது இது ஒரு ஷேப் பேரலோகிராமாகவும் ஒரு ஷேப் ஸ்கொயராகவும் மீதி மூணு அதாவது ஃபைவ் துண்டாக நம்ம வெட்டினோன்னா மூணு ட்ரையாங்கிள் இருக்கணும். இதுவே செவன் துண்டுனா அஞ்சு ட்ரையாங்கிள் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது எப்படி நான் உங்களுக்கு பின்னால் அது எப்படி பண்ணணுன்ற வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க சரிங்களா. இப்போ உங்கள் அடுத்து இது ஃபைவ் பீசஸ் ஆஃப் டேங்கிராம். இது இந்த ஃபைவ் பீசஸ் டேங்கிராம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நான் அவங்க ஒரு மெத்த நான் அனுப்புவேன். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே எப்படி டேங்கிராமோட அந்த ஸ்கொயர் ஷேப் பேண்டோகிராம் அந்த ஷேப்ஸ்லாம் வர மாதிரி எப்படி கட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு அழகாக கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் நீங்களே. இப்போ இங்கே இதை பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து மாதிரி இருக்குது, அப்புறம் இங்கே மவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களே ஒரு ஷேப்பை வந்து அழகாக உருவாக்க முடியும். இப்போ செவன் பீசஸ் ஆட டேங்கிராமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ண கட் பண்ணிவிட்டு நீங்கள் உருவாக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் செவன் பீசஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு இந்த செவன் பீசஸில் ஒரு பேரலோகிராம் இருக்குது, ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஐந்து ஐந்து ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஹார்ஸ் ஷேப்பு, அப்புறம் ஒரு மேன், இன்னொரு மேன் வந்து ஷூ துடைக்கிற மாதிரி, அப்புறம் க்ரோ, ஃபிஷ்ஷு, போட்டு, ஹவுஸு, டெலிஃபோன் இந்த மாதிரிலாம் அவங்க ஷேப் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உருவாக்கலாம். இதுதான் இந்த டேங்கிராமோட பசஸ் கேம். இது வந்து சைனீஸில் ரொம்ப ஃபேமஸான கேம் இந்த கேம். அடுத்தது பாருங்கள், டைல் கிவன் ரீஜியன்ஸ் யூசிங் அ டைல் ஆஃப் கிவன் ஷேப். வென் யூ ஃபிட் இண்டிவிஜுவல் டைல்ஸ் டுகெதர் வித் நோ கேப்ஸ் ஆர் ஓவர்லேப்ஸ் டு ஃபில் எ ஃப்ளாட் ஸ்பேஸ் யூ ஹாவ் அ டைல் ஃப்ளோர். அதாவது ஒரு டைல் வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமையும் ஒன்று மேலே ஒன்று வைக்காமையும் அதை ஃபில் பண்ணணும்னா ஒரு தளத்தில் அதுக்கு தான் டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது அட் லெட்டாஸ் எக்ஸ்ப்ளோர். சில வகையான டைல்ஸ் வந்து அதாவது சில வகையான என்ன சொல்லுவாங்க ஷேப்ஸ் வந்து டைல்ஸாக யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பென்டகன் இருக்குது. பென்டகன்னா ஐங்கோணம். இதை வந்து ஒரு டைல்ஸாக நம்ம வைக்க முடியாது, அங்கங்கே கேப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி எதெல்லாம் கேப் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணுறோமோ அதை தான் நம்ம டைல்ஸாக யூஸ் பண்ண முடியும். இங்கே கீழே பாருங்கள், கம்ப்ளீட் த ஃபாலோவிங் டைலிங் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெயிண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெசலேட் ஆஃப் ரீஜியன்ஸ் யூசிங் த ஃபாலோவிங் ஷேப்ஸ். டெசலேட்னா என்னன்னு தெரியுமா? டெசலேட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதான் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி சேர்ந்து இருக்குது. டெசலேட்ன்றது வந்து ஒரு தலை நிரப்பி. தலை நிரப்பினா இப்போ அதாவது ஒரு கிட்ட டைல்ஸ் மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைல்ஸ் அதாவது ஒட்டுறதுக்கு தளத்தை தரையை நிரப்புறதுக்காக இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி அழகாக வந்து டைல்ஸ் ஒட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தலை நிரப்பி. எந்த வகையான தலை நிரப்பிலாம் யூஸ் பண்ணாங்க பாருங்கள், ஸ்கொயர், ஹெக்ஸாகன், ரெகுலர் பாலிகன், டெசலேட் இந்த பிளேனு. இதெல்லாம் வந்து ட்ரையாங்கிளில் ஸ்கொயரு ஹெக்ஸாகன் இதெல்லாம் வந்து ரெகுலர் வந்து பாலிகன் டெசலேட்ஸ் இந்த பிளேன் அதெல்லாம் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா இது ஸ்கொயரு, இது இங்கே ஹெக்ஸாகன் கொடுத்துருக்காங்க, இங்கே ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்டிங்ஷன்ஸ் பிட்வீன் ஷேப்ஸ் த டைல் அண்ட் த டூ நாட் டைல்ஸ். இதெல்லாம் வந்து டைல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான ஷேப்ஸ் டைல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான ஷேப்ஸ் வந்து டைல்ஸாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்களே இந்த ஸ்கொயர், ஹெக்ஸாகன், ட்ரையாங்கிள் இதெல்லாம் டைல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷேப்ஸில் டைல்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து தளத்துக்கு போடுவாங்க. ஆனால் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஷேப்ஸ் வந்து தளத்துக்கு போட மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் போட்டால் நடுவில் ரொம்ப கேப்பாக இருக்கும், அது கரெக்டாக ஃபில் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ்வான டைல்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன், இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கான எக்ஸசைஸ் நான் பின்னாலே சென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டேங்கிராம். டேங்கிராம் பற்றி யூடியூப்பில் சாரி டேங்கிராம் பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு எனக்கு செஞ்சு அனுப்பணும். ஓகேங்களா சில்ட்ரன்? தேங்க்யூ, பை பை. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள்.